रामार्जदया पात्रम् ज्ञान वैराग्य पूर्णम् श्रीमद्वेङ्कटनाथार्यम् वन्दे वेदान्त वेदिकम् लक्ष्मीनाथ समारम्भाम् नाथयाम् मध्यमाम् अस्मदाचार्य पर्यन्ताम् वन्दे गुरुपरम्पराम् यो नित्यमच्युत पदाम् भुज युग्म रुक्म व्योमोत स्थितितराणि दिनाय मेरे अस्मद्गुरोर्भगवतो सदैव सिन्धोर्रामानुजस्य चरणौ शरणम् प्रपद्ये माता पिता योदयः तनया विभूतिः सर्वं मिदेव नियमेन मदन्वयानाम् आद्यस्य नः कुलपतेर्कुलाभिराम् श्रीमत्तदङ्घ्रिगुणम् प्रणमामि मूर्ध्ना भूतम् सरस्य महदाह्वय भट्टनाथश्री भक्तिसारकुलशेखरयोगिवाहान् भक्ताङ्घ्रिरेण वरकाल इतीन्द्रमिश्रान् श्रीमत्परामकसौनिम् प्रणदोऽस्ति नित्यम् भक्ताङ्घ्रितम् विश्वजनानुमोदनम् सर्वार्थदम् श्रीषडवोपवाङ्मयम् सहस्रशाखोपनिषत्समागमम् नमाम्यहम् द्राविडवेदसागरम् तिरुविडिदिनाडिन्नम् तेन्कुरुहूरिन्नम् मरुणे वन्पुर्णरिन्नम् அருமரைகளந்தாய் செய்தா நடியனையே எப்பொழுதும் நிந்தியாய் நெஞ்சே தெளிந்து மனத்தாலும் வாயாலும் வன்குருகூர் வேணும் எனத்தாரே எல்லா தெரிஞ்சேன் தனத்தாலும் ஏதும் குறைவிலேன் நின்று சடகோபன் பாதங்கள் யாம் உடையப்பற்று ஏய்ந்த பெரும் கீர்த்தி ராமானு சமுனிதன் வாய்ந்த மலர்பாதம் வணங்குகின்றேன் ஆய்ந்த பெரும் சீரார் சடகோபன் செந்தமிழ் வேதம் தரிக்கும் பேராது உள்ளம் பெறா வாண்டிகளும் சோலை முதலரங்கர் வன்புகள் மேல் ஆண்ட தமிழ்மறைகளாயிரமும் இன்ன முதல் தாய் சடகோபன் மொயம்பால் வளர்த்த இதத்தாய் ராமானுதன் மிக்க விரை நிலையும் மெய்யாமுயிர் நிலையும் தக்க நிறையும் தடையாகி தொக்கேலும் ஊழ்வினையும் வாழ்வினையும் மோதும் குருகேறுகோன் யாழ் இனிசை வேதத்தியல் ஸ்ரீமன்னாத முனீந்திரவம் செய்ய திராடத்தீந்து தற்பேரிதா ஸ்ரீமத் ஸ்ரீ குருகே சகிருத்த சடசித் வேதாந்த பாஷ்யம் சுபம் ஸ்ரீரங்கேச கிருதாஜ்ஞயா ஸ்ருதிசிர சூர்யுக்த சாரக்ரமாத் வியாகுர்வன் நிகமாந்த லக்ஷண முனிர் தத்தாம் மதிம் நிர்மலாம் ஸ்ரீமான் வெங்கடநாதாரிய கவிதார்க்கிக கேசரி வேதாந்தாச்சாரிய வரியோமே சந்நிதத்தாம் சதா ஹிருதி பிதாமகஸ்ய விபிதாமகஸ்ய சுதம் வரேண்யம் சடகோபசூக்தே சஹஸ்ரஷத் சங்கியக பாஷ்யகாரம் சடாரி ராமானமஹம் பிரபத்யே ஆழ்வார் ஆச்சரியமான ஒரு நாயிகா பாவ அனுபவத்துல இருக்கும் பொழுது அழகா ஒரு விஷயம் சொல்றார். காதல் பொடிது அப்படிங்கிற, அதாவது நாம எந்த விஷயத்திலே நாம் ஆசை வைக்கிறோமோ அது நமக்கு ஆனந்தத்தையே தரும் அப்படிங்கிறது கிடையாது. இது பொதுவான ஒரு விஷயம். இதை விஷ்ணு புராணத்துல பராசரர் சொல்ற, அதாவது நமக்கு அப்ரீதியை கொடுக்கக்கூடிய இருக்கோயோ, எனக்கு பிடிக்காத விஷயம் இருக்கோயோ, அது நமக்கு துக்கத்தை கொடுக்கும். பிடிச்ச விஷயமே கூட துக்கத்தை கொடுக்கறதா இருக்குன்னா நம்ம என்ன பண்ண முடியும்? பிடிக்காத விஷயம் துக்கத்தை கொடுக்கும்னா பரவாயில்ல. எது பிடிக்கும் எது பிடிக்காது அப்படின்னா, எது நமக்கு துக்கத்தை கொடுக்கறதோ அது பிடிக்காது, எது நமக்கு துக்கத்தை கொடுக்கறதோ துக்கத்தை கொடுக்காதோ சுகத்தையோ கொடுக்குமோ அது பிடிக்கும் அப்படின்னு நம்ம வச்சுட்டு இருக்கோம். ஆனால் நாம் பிடிக்கும் அப்படின்னு எந்த விஷயத்தை தேர்ந்தெடுக்கிறோமோ, எந்த விஷயத்திலே பிரீத்தி வைக்கிறோமோ, அன்பு வைக்கிறோமோ, அதுவும் துக்கத்தை கொடுக்கறதா இருந்தா, அப்ப ஆழ்வார் சொல்றார், கட்டமே காதல் என்று மூர்ச்சிக்கும்னு கங்குளம் முகனுல சொல்றார். கட்டமே காதல் அப்படின்னு, இந்த காதல்ங்கிறது கஷ்டமானது, ஆசைங்கிறது ரொம்ப பொல்லாது அப்படின்னு வியாக்கியானத்துல சொல்றார். காதல் என்று பொல்லாதாகாது. ஏன் அப்படின்னா, அது நமக்கு அனுகூலமா இருக்கு, அதுக்கு பிடிச்சிருக்குன்னு தானே ஒரு விஷயத்துல ஆசை வைக்கிறோம். ஆனா கடைசியில் அதுவே துக்கத்தையும் நமக்கு கொடுக்கறது, அது பிரிஞ்சு இருக்கும்போது அதுவும் துக்கத்தை கொடுக்கறதா, இதை காட்டும் பேசாமே இருந்திருக்கலாம். அப்ப ஸ்ரீமத் ராமாயணத்துல அசோகோணத்துல சொல்ற, பிரியாந்த சம்பவே துக்கம் அப்பிரியாத அதிகம் பவேது தாபியாம் ஹே வீஜ்யந்தே நமஸ்தேஷாம் மகாத்மனாம் அப்படிங்கிற. அப்பிரியத்திலேருந்து துக்கம் வரும் கேள்விப்பட்டிருக்கேன், பிரியத்திலேருந்தும் துக்கம் வரும் அப்படிங்கிறது இப்ப தெரியுது. நம்ம ஒரு விஷயத்துல ஆசைப்பட்டு அதிகமான பிரேமம் வச்சு கடைசியில அதுவும் பிரிஞ்சு இருக்கும்போது துக்கத்தை கொடுக்கறது, பிடிக்காத விஷயம் தான் எப்பவுமே துக்கத்தை கொடுக்கறது. அப்போ இந்த ரெண்டுமே இல்லாமல் இருக்கலையோ, பிரியமும் கிடையாது அப்பிரியமும் கிடையாதுன்னு இருக்கக்கூடிய மகரிஷிகள் இருக்கலையோ, அவளுக்கு நமஹாங்கிற பிராட்டி, பிராட்டியருடைய சொந்த அனுபவம், காபியாங்கே வீஜ்யந்தே நமஸ்தே மகரிஷிகளை சொல்லணும். பிரியமும் கிடையாது அப்பிரியமும் கிடையாதுன்னு சொல்லிட்டு எல்லாவற்றையும் ஒதுக்கி விட்டுட்டு யார் தபஸ்ல ஈடுபடுறாளோ அவளுக்கு நமக, ஏன்னா இப்பதான் உண்மை தெரியுது. பிராட்டிக்கு என்னென்னமோ கஷ்டங்கள்லாம் வந்தது நமக்கே தெரியும் இல்லையா, காட்டுக்கு போகணும், வனவாசம் அப்படின்னா வனவாச துக்கம் அப்படிங்கிறது துக்கமாவே தெரியல அவருக்கு, ஏன்னா பெருமாளோட இருக்கிறபடினால வனவாச துக்கம் அப்படிங்கிறது துக்கமாவே தெரியல.
இன்னும் காட்டுல என்னென்ன துக்கமோ பயமோ பசியோ பட்னியோ இல்ல மழையோ வெயிலோ அதெல்லாம் எதுவுமே துக்கமாவே தெரியல. எல்லாம் பெருமாளோட இருக்கும்போது ஒரு துக்கமும் தெரியல. ஏன்னு கேட்டா பிராட்டியாரை பொறுத்த வரைக்கும் அவருக்கு பிடிச்ச விஷயம் அப்படிங்கிறது எம்பெருமானோடு பெருமானோடு சேர்ந்து இருக்கிறது மாத்திரம்தான், வேற எதுவுமே கிடையாது. மற்றதெல்லாம் பிரிய விஷயமே கிடையாது அவருக்கு. இது பிடிச்சிருக்கு அது பிடிச்சிருக்குன்னா அப்படிலாம் பெருசா எதுவும் கிடையாது. பெருமாளோட சேர்ந்து இருக்கணும், சேர்ந்திருந்தா எல்லாமே பிடிக்கும். சேர்ந்து இல்லை அப்படின்னா அரண்மனையில இருந்தா கூட அவருக்கு அரண்மனை ருச்சிக்காது அப்படின்னு சொல்லி தான் நான் அங்கிருந்து வந்தேன். இந்த அரண்மனையில உண்மை புரிந்து ஒரு க்ஷணம் கூட இருக்க முடியாது. அதை காட்டுல காட்டுல இருப்பேன் அப்படிங்கிற பசியை பொறுத்துட்டு இருப்பேன் அப்படிங்கிற நிறைய விஷயம் சொல்றாரு. அங்க உண்மை பிரிந்து இருந்து அரண்மனையில சாப்பாடு கூட எனக்கு பிடிக்காது அப்படின்லாம் சொல்றாரு. அதை காட்டுல காட்டுல நான் பட்டினி இருப்பேன் அப்படிங்கிற அப்படி பிடிச்ச விஷயம் பெருமாள். கடைசியில அவர்கிட்ட இருந்தும் பிரிவு வந்ததுன்னா அப்போ பிரியத்திலேருந்தும் துக்கம் வரும் அப்படிங்கிறது தெரியுது இல்லையா. அப்படியாவது அதிகம் பவே பிடிக்காத விஷயத்திலேருந்து துக்கம்னா அதுதான் நிறைய இப்போ ராவண கிட்ட இருந்து வந்துட்டு இருக்கு. அவருக்கு துளியுமே இஷ்டமே இல்லாமல் லங்கையை பெருமாளை விட்டு பிரிச்சு லங்கைக்கு கூட்டு வந்து ராவணன் சொல்ற ஒவ்வொரு வார்த்தையும் இது துக்கம்தான். அது துக்கமோ துக்கம் அப்படி ஒரு துக்கம். பிரியத்தை பிடித்தினாலும் துக்கம், அப்பிரியத்தினாலே எந்த விதத்தினாலையும் துக்கம். தாப்யாங்கியே வீஜந்தே. அப்போ பிரியாபிரியமே ஒண்ணு இல்லாத இருக்காளே மகரிஷிகள், அவள் தான் சிரேஷ்டம் சொல்றேன். அந்த மாதிரி ரீதியில எம்பெருமான் கிட்டே தான் ஆகட்டும், எம்பெருமான் கிட்டேயே அளவில்லாத ஆனந்தத்தை கொடுக்கக்கூடிய எம்பெருமான் கிட்டேயே அளவில்லாத பிரீத்தையுடைய ஆழ்வார்களுக்கு எல்லாமே அவனை பிரிந்த துக்கம் அப்படிங்கிறது அப்படி வாட்டும்படியாக இருக்கு அப்படின்னு பார்த்துட்டு இருக்கோம். அந்த துக்கத்திலையும் ஒரு துக்கம் ஒன்று சொல்லிட்டு இருக்காரு இந்த திருவாய்மொழியில. அது என்னன்னு கேட்டானா தனிமை அப்படின்னு தனிமை அப்படின்னு கேட்டா தனிமைன்னு சொன்னா பெருமாளை விட்டு பிரிந்து இருக்கக்கூடிய தனிமைன்னு அர்த்தம் நினைச்சிட்டு இருந்தேன். ஆனா அங்க அர்த்தம் சொல்லல. இது தனிமை அப்படின்னு சொன்னோம்னா தனிப்பட்ட முறையில இருக்கக்கூடிய பிரீத்தின்னு அர்த்தம் சொல்லிருக்கா. அதாவது ஒருதலை காதல். பழைய தமிழ் இலக்கியங்கள்ல காதல்ல பல விதம் சொல்லச்சு. அதுல ஒருதலை காதல், ஒவ்வா காதல் இப்படி எல்லாம் பல விதம் உண்டு. அதுல ஒருதலை காதல் தான் முதல்ல எடுத்திருக்கான் அவ. அது ரொம்ப கொடுமை. ஏன்னா ஒரு தலையில நாயகி மட்டும்தான் நாயகனை வந்து ஆசைப்படுகிறாள். ஆனா நாயகனுக்கு ஆசை இல்லையோ இல்ல மாத்தியோ ஏதோ ஒன்னு ஒரு தலையில இருந்ததுன்னா அது எவ்வளவு கொடுமை. அந்த கொடுமை இப்ப இருக்கு அப்படின்னு ஆழ்வார் சொல்லியிருக்காரு. ஏன்னா உன்னை பிரிந்து நாங்கள் எத்தனை பாடுபட்டு இருக்க செய்தையும் கஷ்டப்பட்டு இருக்கவும் ஆனால் நீ எங்களை விட்டு பிரிந்து சந்தோஷமா இருந்துருக்க உனக்கு அந்த பிரிவு துக்கமே இல்லை அப்படின்னா அப்ப இது ஒரு தலை காதல் தானே. அது இன்னும் கொடுது, இன்னும் கொடுமையானது. அதான் தொருத்தையும் தனிமை. ஏன் அப்படியானா விட்டுட்டு போக வேண்டியதானே அப்படின்னா அவன்தான் அவனுக்கு தான் ஒரு பிரீத்தி இல்லை ஸ்நேகம் இல்லை அப்படின்னு தெரிஞ்சா அப்ப விட்டுறலாமே விட முடியாது. ஏன்னா இது அப்படிப்பட்டது. இவர்களுக்கு இருக்கக்கூடிய பிரீத்தி என்பதானது இது உண்மையானது அப்படின்னு வச்சுப்போம். இது ஏதோ கதையில வர மாதிரியானது கிடையாது. நம்ம எத்தனையோ கதைகள் தான் கேட்கிறோம் இல்லையா, அந்த மாதிரி இல்லை. இது இது ஆத்மார்த்தமான உண்மையான ஒரு நாளும் விட முடியாததான புருஷார்த்தமான ஒரு ஸ்நேகம் இது. அதனால இது என்ன ஆனாலுமே இவர்களால் விட முடியாது. எல்லாத்துக்கும் மேல சொரூப அனுரூபமானது முக்கியமானது இதுதான். ஆத்மஸ்வரூபத்துக்கு ஏற்றதாக இருக்கக்கூடியது, சொரூப அனுரூபமாக இருக்கக்கூடியது, உண்மையானது, அளவற்றது, அளவில்லாதது. இன்னும் என்ன சொல்லலாம், இதற்கு சமமான பிரேமங்கிறதே கிடையாது. அப்படி இருக்கா இதை விடவும் முடியாது. அதைதான் தொழுத்தையும் அப்படிங்கிற. நாங்கள்லாம் உங்களுக்கே தாசர்களாக இருக்கக்கூடியவர்கள், கிங்கரிகள்னு அர்த்தம் பண்ணியிருக்கா. வேற அதாவது எங்களுக்கு வேற கதி கிடையாது. வேற கதி இல்லாமல் உனக்கு கைங்கரியம் செய்வதையே பரம புருஷார்த்தமாக, அதையே பரம போக்கியமாக, உனக்கு தாசர்களாக இருப்பதையே பரம போக்கியமாக இப்படியாக நினைத்து இருக்கக்கூடியவர்கள் நாங்கள். எங்களுக்கு இப்போது தனிமை வந்திருக்கு. அதாவது நாங்கள் உன்னிடம் என்ன ஆசையை வைத்திருக்கோமோ அந்த மாதிரி பதிலுக்கு எங்களுக்கு கிடைக்கல. நீங்கள் என்னை விட்டு நீ என்னை உபேட்சிக்கிறாய் அப்படிங்கிற அர்த்தம் வரும்போது அது எத்தனை பொல்லாது, எத்தனை கஷ்டமானது அப்படின்னு இந்த இரண்டாவது பாசுரத்திலே மூணாவது பாசுரத்திலே சொன்னார். ஒவ்வொரு பாசத்திலும் ஒரு விஷயம் வந்துட்டு இருக்கு. இப்போ சாவதையோ வாய் குளத்து ஆய்ச்சியோ மாய்ப்பிருந்த இத்தொழுத்தையும் தனிமைதானே அப்படின்னு அந்த விஷயத்தை இப்ப நாலாம் பாட்டில் இன்னும் கொஞ்சம் விஸ்தாரமா சொல்ல போறேன். இந்த தொழுத்தையும் தனிமை அப்படின்னு சொல்றாரு இல்லையா. தொழுத்தையும் தனிமையும் துணை விரந்தார் துயரமும் நிலைகளே கோவிந்தா பொருத்தனில் பசுக்களையே விரும்பி துறந்து எம்மையிட்டவை மேய்க்க போதீர் பழுத்தனல் அமுதினின் சாற்று வெள்ளம்
பாவியேன் மனமகந்தோர் முள் பூக்கழுத்த நின் செங்க நிவாயின் கல்வப்பணிமொழி நினைதொரும் ஆவிவேமால். அது எப்படி கண்ணனுக்கு எங்களிடம் ஆசையே இல்லைங்கிறத எப்படி கண்டுபிடிச்சா அப்படின்னு கேட்டா, எங்களுக்கு தெரியும்படியாக வேற ஒருத்தரோட ஆசை இருக்கு அப்படின்னா அப்ப என்ன சொல்லுவது? கண்ணனுக்கு தொருத்தனில் பசுக்களையே விரும்பி துறந்து பசுவாடு மேய்க்கணும் அப்படிங்கிறது அவ்வளவு பெரிய விஷயம் கண்ணனுக்கு. அவன் தயார். நாங்கள்லாம் சாதாரணம் இல்லாட்டா அந்த பசுமாடு மேய்ப்பதை விட்டு அதை பிரிந்து அதை விட்டு எங்களோட பேசிட்டு இருக்கணும், எங்களுக்கு முகம் கொடுத்துட்டு இருக்கணும் இல்லையா? ஆனால் ஒரு கண காலத்துல காலத்தால ஆன உடனே அந்த பசுக்களையே மிக விரும்பி அப்படின்னு பசுக்களையே விரும்பி விரும்பி மிக விரும்பி துறந்து எம்மை இட்டு என்னை அப்படியே தூக்கி போட்டுட்டு போறான் அவன். இது எத்தனை கஷ்டம். இதுதான் அந்த ஒருதலை காதல்ல முக்கியமானது. என்னன்னு கேட்டான்னா, இவர்களை உபேட்சிக்கிற ஒருதலைக்காக யாருக்கு அந்த நாயகன் மேல ஆசை இருக்கோ அவளை உபேட்சிக்கிறான் மட்டும் இல்லாமல் அவள் இல்லாமல் வேறொருடம் அவன் ஆசை வைத்துக் கொண்டிருக்கிறான் அப்படின்னும், இல்ல வேற விஷயத்தை வேறொருடம் ஆசை வைத்திருக்கு வாசித்துக் கொண்டிருக்காங்கிறது அடுத்த பாட்டில் வரப்போகுது. இப்ப இந்த பாட்டுல வேற விஷயத்திலே ஈடுபாடு அதிகம் வைத்திருக்கிறான். இவன் என்ன பெரிய விஷயம், எனக்கு ஒன்னும் வேண்டாம், எனக்கு எத்தனையோ காரியம் இருக்கு அப்படின்னு வேற விஷயத்திலே ஈடுபாடு வைத்துக் கொண்டிருக்கிறான்னா எத்தனை கஷ்டமாக இருக்கும் மனசில். என்னை காட்டிலும் அது என்ன பெரிய விஷயமா உனக்கு அப்படின்னு தோணும் இல்லையா? அப்படின்னா நான் வேண்டாம் தானே அர்த்தம் அப்படின்னு தானே தோணும். அந்த மாதிரியான ஒரு நிலையிலே இப்பொழுது இந்த நாயகியானவள் இருக்கிறார். தொழுத்தையும் தனிமையும் துணை பிறந்தார் துயரமும் நினைகளே கோவிந்தா. கோவிந்தா, நாங்கள்லாம் தொழுத்தைகள், உமக்கு கைங்கரியம் செய்வதையே பரம போக்கியமாக நினைத்துக் கொண்டிருப்பவர்கள். எங்களுடைய தனிமையை நீ நினைக்கல. தனிமைனா ஒருதலை காதல், ஒருதலையாக நாங்கள் உன்னை காதலித்துக் கொண்டிருக்கோம். நீ வந்து எங்களை உபேட்சையை செய்து கொண்டிருக்கிறாய். அந்த ஒரு கஷ்டத்துல நாங்க இருக்கோம்னு அதை நீ நினைச்சு பார்க்கல. இல்ல துணை பிறந்தார் துயரமும் துணை பிரிந்தார் துயரமும், இல்ல துணையான உன்னை பிரிந்து நாங்கள் எவ்வளவு கஷ்டப்படுவோம் அப்படின்னு எங்கள் கஷ்டத்தையும் நினைச்சு பார்க்கல. எங்கள் நிலையையும் நினைத்து பார்க்கவில்லை, எங்கள் துயரத்தையும் நினைத்து பார்க்கவில்லை. எங்கள் நிலை என்ன அப்படின்னு கேட்டானா, நாங்கள் தனிமையிலே உன்னை ஆதரித்துக் கொண்டிருக்கிறோம், உன்னையே நினைத்துக் கொண்டிருக்கிறோம். நீ நினைக்காட்டா கூட உன்னையே நினைத்துக் கொண்டிருக்கிறோமே அப்படின்னு எங்கள் நிலை. தத் சம்ஸ்லேஷிக்க ஜீவித சுபாவைகளாகையாலே உன்னை பிரிந்தால் நாங்கள் ஒரு கணம் ஜீவிக்கோமோ அப்படின்னு இதையும் நீ நினைக்கல. அல்ல, உன்னை பிரிந்தால் நாங்கள் எங்களுக்கு துக்கம் இருக்கும் அப்படிங்கிறது நீ எங்களுடைய கஷ்டத்தையும் நினைக்கல, எங்களுடைய நிலையையும் நினைக்கவில்லை. நினைகளே கோவிந்தா, பின்ன நீ கோவிந்தன், உனக்கு பசுவாடு மேய்க்கிறது தான் முக்கியம். நின் தொழுத்தனில் பசுக்களையே விரும்பி, இந்த தொழுவம் இருக்கோ மாட்டு தொழுவம், அதில் இருக்கக்கூடிய பசுக்களையே விரும்பி கொண்டிருக்கிறார். பசுக்களையே விரும்பி எங்களை விரும்பல, எங்க மேல ஆசை இல்லை. நாங்க என்ன எக்கெடுக்கிட்டா என்ன, உனக்கு வேண்டியது பசுக்கள் தான். துறந்து எம்மை இட்டு அவை மேய்க்க போவது உடனே எங்களை துறந்து விட்டாய். எம்மை இட்டுன்னா என்னை ஏதோ புல்லு மாதிரி தூக்கி போட்டு போயிருக்கேன், உபேட்சை பண்ணிட்டு போயிருக்கிறாய். திரவத்கரித்து அப்படின்னு போட்டிருக்கார் சமஸ்கிருதத்துல, என்ன அப்படியே தூக்கி போட்டுட்டு நீ பசுமாடு மேய்க்கணும் அப்படின்னு. நாங்க என்ன பண்ணா என்ன, எங்க மனசுல என்ன இருந்தா என்ன, எல்லாத்தையும் விட்டுட்டு நீ பசுமாடு மேய்க்க போனாய். பழுத்தனல் அமுதினின் சாற்று வெள்ளம் பாவியேன் மனமகந்தோறும் உள் புக்கெடுத்த அப்படின்னு சொன்னா உடனே கண்ணன் சில வார்த்தைகள் சொன்னானா, ஏன் இப்படி எல்லாம் பேசுறவங்க, நான் எங்க இருந்தாலும் உங்களையேதான் நினைத்து கொண்டிருக்கிறேன். உன்னுடைய கட்டாட்சமே தாரகமாக எனக்கு இருக்கு. உன்னை ஆழ்வாரை பார்த்து சொல்றேன், ஆழ்வார் நாயகியா இருக்கிறா இல்லையா, உன்னுடைய கட்டாட்சம்தான் எனக்கு வேணும். உன்னையே தான் நான் நினைத்து கொண்டிருக்கிறேன். உன்னை விட்டு நான் பிரிந்து போறேங்கிறதே கிடையாது, என்னால எப்படி பிரிந்து போக முடியும் அப்படின்னு சில வார்த்தையெல்லாம் சொல்றானா. இந்த வார்த்தைகள்லாம் எப்படிப்பட்டதுன்னு கேட்டா, பழுத்தனல் அமுதினின் சாற்று வெள்ளம் அப்படின்னு, அமுதம் போல, அங்கு பழுத்த அமுதம் போல, பழுத்த அமுதம்னா பரிபூர்ணமான அமுதம் நுட்பம், பரிபூர்ணமான நல்ல அமிர்தம் போன்ற இன் சாற்று மதுரமான ரசம், அந்த ரசத்தோடு கூட சாற்று வெள்ளம் போல இருக்கக்கூடிய ஒரு பனிமொழி, கண்ணன் பேசக்கூடிய ஒளி. கழுத்தனின் செங்க நவாயின் கல்வ பனிமொழின்னு சொல்ற, பாவியேன் மனமகந்தோறும் உள்பு கழுத்த
அது என்னுடைய மனசுல உள்ளுக்குள்ள வந்து உன்னுடைய வார்த்தை இருக்கல்லையோ அவன் இப்படி சொன்ன உடனே நீ சொல்லக்கூடிய இந்த வார்த்தை அதுவும் உன்னுடைய திருப்பவளத்தோடு கூட இருக்கக்கூடிய வார்த்தை நின் செங்கனைவாயின் கல்வப்பணிமொழி அப்படின்னு செங்கனை வாயில அந்த எங்களுடைய மனசை அபகரிக்கக்கூடியதான கல்வமான அப்படின்னா எங்கள் மனசை அபகரிக்கக்கூடிய ஒரு பணிமொழி அதுவும் கண்ணனுடைய மொழி பணிமொழினா பணிவுடன் கூடிய மொழி ஒரு பக்கம் பிரேமத்தோடு பேசுவான் அதே சமயம் ரொம்ப பணிவோட பேசுவான் உன்னை விட்டு பிரிவே நான் இருக்க முடியுமா உன்னையதானே நான் எப்பொழுதே நடித்து கொண்டிருக்கிறேன் நீ இல்லாட்டா நான் இருப்பதுங்கிறதே கிடையாதுன்னு இந்த மாதிரி பணிவோட கூட பிரேமத்தோடு கூட இப்படி கண்ணன் வார்த்தை சொல்லச்ச அந்த வார்த்தையை நினைத்து நினைத்து அப்போ பாவியேன் மனம் அகந்தோறும் உள் புக்கு அழுத்த என் மனசுல உள்ள அந்த உன்னுடைய வார்த்தைகளே உள்ளுக்குள்ள புக்கு புக்கு அழுத்த மனசை போட்டு அழுத்த என்னால் அதை மறக்க முடியாத விட அது நிலையாக நிற்க நினைத்தோறும் அதை நினைக்க நினைக்க ஆவி வேமால் என்னுடைய ஆவி வெந்து போகும் கண்ணா நீ இப்படிப்பட்ட வார்த்தை சொன்ன வச்சுக்கோ அதனுடைய பலன் என்ன கேட்டா என்னை சாந்தனம் பண்ணணும் எனக்கு ஆறுதல் சொல்லுங்கிறதுக்காக நீ இப்படி வார்த்தை சொன்னாயானால் அந்த வார்த்தையே என் மனசுல உள்ளுக்குள்ள பூக்கு அழுத்த அதையே நினைக்க நினைத்து என்னுடைய ஆவி வெந்து போய் கொண்டிருக்கும் இப்படி எல்லாம் சொன்னானேன்னு அதுக்கு மேல எனக்கு துக்கத்துக்கும் மேல துக்கம் கொடுக்கும்படியான வார்த்தைகள் ஆயிடுது ஏற்கனவே உன்னை பிரிந்த துக்கம் அப்படின்னு நான் நினைச்சுட்டு இருக்கேன் ஆனால் நீ இப்படி சில பணிமுறைகளை சொன்னா இவனுக்கு இன்னும் நினைக்க நினைக்க துக்கத்தை கொடுக்க முடியா அதிகமாக துக்கத்தை கொடுக்க முடியா ஆகிவிட்டதே கண்ணா இதை நினைத்தரும் ஆவி வேமால் நினைக்க நினைக்க ஆவி வெந்து போகும் ஆயிற்று ஆள்னா ஐயோ நான் என்ன செய்வேன் என்ற அர்த்தம் இப்ப பிள்ளாஞ்சி சுத்தி அதனால இப்ப என்ன சொல்றாரு அப்படின்னு கேட்டான்னா தொழுத்துயம் தனிமை அப்படிங்கிறது அந்த தனிமை துயரம்ங்கிறது எப்படி இருக்கும் அந்த தனிமை துயரத்திலே கண்ணன் போய் என்னையும் உபேட்சிச்சுட்டு மாடுகளையே பெருசா மேய்க்க போகிறானேன்னு அந்த ஒரு எண்ணத்தோடு கூட கண்ணன் இவர்களை சாந்தோனம் பண்ணணும் ஆறுதல் சொல்லணுங்கிறதுக்காக சொல்லக்கூடிய ஒரு இன்ப வார்த்தைகள் இருக்கே அமுத வார்த்தைகள் அதுவே நினைத்து நினைத்து நினைக்க நினைக்க அதுவே இன்னும் துக்கத்தை அதிகரித்து கொடுக்க கடைசியில் அதுல ஆவி வெந்து போயிடும் என்கிற நிலையிலே இருக்கிறது பிள்ளான் ஸ்ரீ சுக்தி அடியோங்கள் தனிமையையும் உன்னை பிரிந்து நாங்கள் படுகிற வியசனத்தையும் ஒன்றும் பாராதே இந்த ரெண்டுமே நீ பார்க்கல என்ன தொழுத்தையும் தனிமையும் துணை பிறந்தார் துயரமும் இந்த ரெண்டும் உனக்கு தெரியல உன்னுடைய பசுக்களையே உகந்து எங்களை துறந்து புகட்டு அவை மேய்க்க போதி அதான் எங்களை எல்லாம் விட்டுட்டு பசுமாடு மேய்க்க போற அப்படின்னா உன்னை கண்ணன் சொன்னானா உன்னுடைய கடாட்சமே தாரகமாய் இருக்கிறனான் உன்னை பிரிந்து போவதாக போகை ஆவது என்றா போலே சாந்த ரூபமாய் பிரேம கர்ப்பமாய் அதி மதுரமாய் இருப்பன சில பணிமொழிகளை அருளி செய்தருள அப்படி கண்ணன் சொன்னானா அப்ப அவள் சொல்ற இவையிலே நினைக்க நினைக்க என்னை மாய்க்கின்றன இந்த பணிமொழி தான் என்னை மிகவும் மாய்க்கின்றன அப்படிங்க ரொம்ப எங்களுக்கு உயிரை மாய்க்கும்படியாக இருக்கின்றன அப்படின்னு அதனால இந்த பாட்டில சொன்ன விஷயம் என்ன கேட்டா கல்வன் கண்ணனுடைய இன் பணிமொழி அப்படின்னு மதுரமான பணி வார்த்தைகளுக்குள்ளோ அவைகள் என்னை மாய்க்கின்றன ஒவ்வொரு பாசுரத்திலும் ஒன்னொன்னு சொல்லிட்டு இருக்கார் முதல் பாசுரத்திலே பார்த்தோமானால் அங்க தாமரை கண்கள் கொண்டு இறுதியாலும் தகவிலே தகவிலையே நீ கண்ணா கண்ணா உன்னுடைய தாமரை கண்களாலே ஒரு கடாட்சம் பண்ணணுமே ஆனால் நீ கடாட்சம் பண்ணாமல் இருக்கிறாயே உனக்கு கருணை அப்படிங்கிறது இல்லையே அப்படின்னு சொல்றான் அப்போ தாமரை கண்களை பற்றி சொன்னால் இரண்டாவது பாசுரத்திலே தடமுடை புணர்தரும் புணர்ச்சிக்காரா சுக வெள்ளம் விசும் பிறந்து அறிவை மூக்கச்சூந்துன்னு கண்ணனோடு கலந்திருந்த காலத்திலே பிறந்த சுக வெள்ளம் அப்படிங்கிறது கொள்ளியோ அது கனவு போல நீங்கி விட்டதேன்னு அதை நினைத்து நினைத்து இவள் உயிர் உருகி நின்றாள் அது மூன்றாவது பாசுரத்திலே யாவரும் துணை இல்லை யான் இருந்து உன் அஞ்சனமேனியை ஆட்டம் காணேன் அப்படின்னு கண்ணனுடைய அஞ்சன திருமேனின் சௌந்தரியம் இருக்கு இல்லையா அந்த சௌந்தரியத்தை நினைத்து அஞ்சன திருமேனியை ஆட்டம் காணேன்னு சொன்னான் அஞ்சன திருமேனி வந்து இங்கே சஞ்சரிக்க முடியும் என் கண் முன்னாடி நடமாட நான் காணவில்லையே அப்படின்னு அதை நினைத்தார் அதை நினைத்து கஷ்டப்பட்டார் இந்த நாலாவது பாட்டிலே கண்ணனுடைய கழு நின் செங்கன் இவா என் கல்வ பணிமொழி அப்படின்னு அவனுடைய பணிமொழி பணிவுடன் கலந்த கண்ணனுடைய மனோகரமான இந்த இவர் அருளி செய்கிற மாதிரி
அதிமதுரமாய் அப்படின்னு ரொம்ப அதிமதுரமாக இருக்கக்கூடிய பிரேம கர்ப்பமாய் அதிமதுரமாய் இருக்கக்கூடிய அந்த பணிவழி அதை நினைக்க நினைக்க ஆவி வந்து போகிறதேன்னு அதிலே ஈடுபடுகிறார். இப்படி இந்த இந்த பாசுரத்துல இந்த மாதிரி விஷயங்களை தான் சுவாமி தேசிகன் எடுத்து அந்த தாத்பரிய ரத்னாவளியில சாதிக்கிறார் அப்படிங்கிறத நாம பாக்குறோம். அம்போஜாட்சத்துவ கீர்த்தியா எது குலஜதையாச்ச ஆத்மனஷ்யாமலத்வாத் கோவிந்தத்வாத் பிரியோத்யத் வசன பரதையா அப்படின்னு பிரியோத்யத் வசன பரதையான்னு பனிமழையை நினைதரும் அப்படின்னு சொல்ல இல்லையா, பிரியமான வசனத்தை சொல்லுவது மாதிரி கோவிந்தத்வாது பசுமாடு மேய்க்க போறான் அப்படிங்கிறது இந்த பாட்டுல வருது. இதெல்லாம் நம்ம பின்னாடி பார்க்க போறோம். ஆக இந்தந்த பாட்டுல எதை நினைத்து நினைத்து இவள் வந்து கஷ்டப்படுகிறாள் அப்படின்னு சொல்றாளோ அதையெல்லாம் எடுத்து அந்த ஸ்லோகத்தை சாதிச்சிருக்காங்கிறதுக்கு சொல்ல வந்தேன். நான் இப்போ தொழுத்தையும் தனிமையும் துணை விரந்தார் துயரமும் நினைகளை கோவிந்தா. நாங்கள் எல்லாம் தாசர்கள் கிங்கரர்கள். எப்படி தாசர்களானோம் அப்படின்னா உன் அழகுக்கு தோற்று உனக்கு கிங்கரிகளான எங்களுடைய விரகத்தையும். உன் அழகுக்கே தோற்றுதானே உனக்கு கிங்கரர்கள் ஆனோம். அப்போ உன்னுடைய அழகை எங்களுக்கு கொடுக்க வேண்டாமா, நாங்கள் பார்க்க வேண்டாமா, எங்களை விட்டு பிரிந்தால் என்ன அர்த்தம், சாஸ்திர ரீதியில அப்படின்னு இருந்ததுன்னா பரவாயில்ல. ஆயர்குல பெண்கள் எல்லாம் கண்ணனை விட்டு பிரியக்கூடிய நிலைங்கிறது கடைசியில வந்துருச்சு இல்லையா. ஏன்னா கண்ணன் வந்து பிருந்தாவனத்துல இருந்து மதுரைக்கு கிளம்பி போயிட்டான், அக்ரூர் வந்து கூட்டுன்னு போயிட்டார், மதுரைக்கு போயாச்சு. இவர்கள்லாம் கண்ணனை விட்டு பிரிந்து விட்டார்கள். மதுரையில போய் அங்கிருந்து துவாரகைக்கு போனான், உத்தவ தூதர் அனுப்பிச்சார். அதாவது உத்தவர் என்ன சொல்ல வர்றார், இவா கிட்ட சொல்ல வர்றார். அப்ப வேதாந்தத்தினாலே சொல்ல வர்றார். வேதாந்தத்துல என்ன சொல்லியிருக்கேன்னு கேட்டா, எம்பெருமானை விட்டு பிரிவுங்கிறது ஒண்ணு கிடையாது. எம்பெருமான் மனசுக்குள்ளேயே எப்பவுமே இருக்கான், அவன் அந்தரியாமியா இருக்கான். மனசுக்குள்ள இருக்க வரைக்கும் நாம எம்பெருமானை விட்டு பிரிஞ்சிருக்கேன்னு வேதாந்தத்துல சொல்ல முடியாது யாருமே. ஏன்னா எப்பவுமே பகவான் உள்ளுக்குள்ள இருக்கச்ச, உள்ளத்தே உறையுமாலே உள்ளுவார் உணர்வொன்றில்ல அப்படிங்கிற மாதிரி உள்ளுக்குள்ளேயே எம்பெருமான் இருக்கச்சு. எம்பெருமான்ட்டு பிரிஞ்சிருக்கான்னு யாரும் சொல்ல முடியும், எப்படியுமே சொல்ல யாருமே பிரிஞ்சு இருக்க முடியாது. ஏன்னா எல்லாருக்குள்ளயும் அந்தரியாமையா பெருமாள் இருக்கிறபடினாலே அப்படின்னு ஒண்ணு இருக்கோ இல்லையோ. அந்த மாதிரி வேதாந்தம் சொல்லி நீங்க யாரா இருந்தாலுமே தாசபூதா சுத சர்வேகி ஆத்மானஹா பரமாத்மனஹா அப்படின்னு எல்லாருமே எம்பெருமானுக்கு தாசர்கள் தானே அப்படின்னு ஒரு வேதாந்தத்தை சொல்லி, உந்தன்னோடு உறவேல் நமக்கு இங்கு ஒழிக்க முடியாது, என்ன ஆனாலும் எம்பெருமானோடு கூட இருக்கக்கூடிய உறவுங்கிறது யாருக்குமே ஒழிக்க முடியாது. யாரா இருந்தாலும் எம்பெருமானாலே சிருஷ்டிக்கப்படுபவர்கள் ரட்சிக்கப்படுபவர்கள் அப்படின்னு தானே. எம்பெருமானுக்கு நியாமியமாக இருக்கக்கூடியவர்கள் அவன் ஈஸ்வரன் நாம் தாசன்கிறது பொதுவானது தானே. இதெல்லாம் தானே வேதாந்தம் சொல்றது. அதனால வேதாந்தம் சொல்ற இந்த தத்துவத்தை எல்லாம் அவளுக்கு சொல்லி எம்பெருமானோட பிரிவுங்கிறது ஒருத்தருக்கும் கிடையாது அப்படின்னு சொல்லணும் தான் போனாருங்க. இதைதான் உத்தவர் சொல்லி அந்த கோபிகளை ஆஸ்வாசங்கள் பண்ணணும் அப்படின்னு போனார். ஆனால் அங்க போனா நிலைமை நேர் எதிரா இருக்கு. இவாளுக்கெல்லாம் அந்த வேதாந்தங்கள்லாம் எங்களுக்கு தேவையில்லை, இவர்கள் எம்பெருமானுக்கு தாசர்களாக இருக்கிறார்கள்னா வேதாந்தத்துல சொன்னபடினாலே அவன் பகவான் நாம் எல்லாம் பக்தர்கள் தாசர்கள் ஜீவாத்மாக்கள் பரமாத்மாவுக்கு தாசன் அந்த ரீதியில இல்லை இவா. பின்ன என்ன கேட்டா கண்ணனுடைய சௌந்தரியத்துக்கும் கண்ணனுடைய பிரேமத்துக்கும் கண்ணனுடைய லாவண்யத்துக்கும் கண்ணனுடைய திவ்ய சேஷ்டிதங்களுக்கும் கண்ணனுடைய மதுரமான வாக்குகளுக்கும் தோற்று தாசர்களாக இருக்கக்கூடியவர்கள் வேதாந்தத்தினால தாசர்களா இல்லை அவர்கள். குணேதாசி உபாகதாக அப்படிங்கிற ரீதியில் அவனுடைய குணங்களிலே ஈடுபட்டு தாசர்களாக இருப்பவர். இவர்களுக்கு ஒரு நாளுமே எந்த சாந்தனும் எந்த ஆறுதல் மொழியும் சொல்ல முடியாது. வேதாந்தத்தை இருக்காளுக்கு வேணா இது வேணா சொல்லலாம். அப்ப உத்தவர் போய் அங்க போய் கொஞ்ச நாள் இருந்த. நான் அவர்கள் பார்த்தானா மொத்தமும் பிரேமத்தினாலே அவர்களுடைய துடிப்பு. எங்க பார்த்தாலும் கண்ணனை பத்தியே பேச்சு. எப்ப பார்த்தாலும் எப்ப பார்த்தாலும் எல்லா ராத்திரியும் கண்ணனுடைய நினைவு இருக்கும்படியாக ஏதாவது உனக்கு கையில் வச்சுருக்கா அவளாம். கண்ணன் எங்காத்துக்கு வந்துட்டு போனான் அப்படின்னு கண்ணன் உடைச்ச மத்துங்கிறா ஒருத்தி. அந்த மாதிரி ஒண்ணு ஒன்னும் கண்ணனுடைய சம்பந்தம் ஏதோ ஒண்ணு அதையே பார்த்து கொண்டு அதையே பாடிக்கொண்டு கண்ணனுடைய நினைவோட கூடவே எப்பவுமே இருக்கும்போது அப்போ உத்தவர் நினைச்சார் இது வேதாந்தம் இல்லை, இது இது பிரேம கர்ப்பம், இது குணங்கள்னாலே தாசியர்கள் ஆனவர்களுடைய கதை. அதனால உத்தவர் கடைசியில அவளுக்கு உபதேசம் பண்ண போய் கடைசியில இவர் நிறைய உபதேசம் வாங்கிட்டு வந்துட்டார். இவாளுடைய பிரேமத்துக்கு நம்ம முன்னாடி நிக்கவே முடியாது அப்படின்னு சொல்லி அந்த மாதிரி தொழுத்துவோம் நாங்கள். கண்ணா அதுதான் அழகா சொல்றார், நாங்கள் வெறும் கிங்கரர்கள் அப்படின்னு நினைக்க வேண்டாம். உன் அழகுக்கு தோற்று உனக்கு கிங்கரிகளான எங்களுடைய விரகத்தையும் அப்படி இருக்கா, விரகத்தையெல்லாம் நீ வேதாந்தம் சொல்லி எப்படியாவது அவளுக்கு ஆஸ்வாசப்படுத்தலாம். ஆனா நாங்க வேதாந்தத்தினாலே வந்த கிங்கரர்கள் இல்லை, அது இருக்கட்டும். நாங்கள் உன்னுடைய அழகுக்கும் உன்னுடைய திவ்ய சேஷ்டிதங்களுக்கும்
உன்னுடைய குணங்களுக்கும் தோற்று நாங்கள் தாசர்களாக இருக்கக்கூடியவர்கள். அப்ப எங்களுடைய தனிமை இருக்கு இல்லையா, எங்களுடைய விரகத்தையும் நீ நினைச்சு பார்க்கல. இரண்டாவது விஷயம், துணை பிறந்தார் துணை பிரிந்தார் துயரும். எங்களுக்கு துணை நீ தான், உன்னை பிரிந்து நாங்கள் இருக்கோம்னா துணையை பிரிந்து இருப்பவர்களுடைய துயரம் என்ன? அவனையே துணை அப்படின்னு நினைத்துக் கொண்டிருப்பவர்கள் அந்த துணை பிரிந்தால் என்ன பாடுபடுவார்கள்? ஒரு சின்ன குழந்தைதான் ஆகட்டும், அம்மாவை பிரிஞ்சா குழந்தை ஏன் அழகுது அப்படின்னு கேட்டா, அம்மாதான் துணை அப்படிங்கிறது குழந்தைக்கு நல்லா தெரியும். வேற யாரும் துணை கிடையாது குழந்தைக்கு, அம்மா தவிர வேற யாரும் இருக்க முடியும்? அதனாலதான் அம்மா எங்கேயாவது கண்ண காணலைன்னா அழ ஆரம்பிச்சிடும். அந்த மாதிரி எங்களுக்கு துணையான உன்னை பிரிந்து கிடைக்கிற எங்களுடைய துக்கத்தையும் நீ நினைக்கிறாய் இல்லை அப்படின்னு. பெரியவர்கள் பெரியவர் நாங்கள் என்றும், எங்களுக்கு வருகிறதுக்கும் உன்னை பிரிகையால் வருகிறது என்றும் பராமரிசிக்கிற இல்லையே. நாங்கள் பிரிஞ்சு இருக்கிறோம், உனக்கு தாசர்களாக இருக்கக்கூடியவர்கள், உன்னாலேயே தாசர்களானவர்கள். பிரிந்தால் எங்களுக்கு எத்தனை துக்கம் வரும் எதுவுமே உனக்கு தெரியல. அதான் யார் நாங்க யார் முதல்ல பாரு, உன்னோட சேர்ந்து இருப்பதுதான் போக்கியம், அதை தவிர வேற எதுவுமே எங்களுக்கு தேவையில்லைன்னு இருக்கிறவர்கள் நாங்கள். அப்படிப்பட்ட எங்களுடைய பிரிவை நீ புரிஞ்சுக்க வேண்டாமா? அந்த மாதிரி எங்களுக்கு வரக்கூடிய துக்கம் என்ன அப்படிங்கிறதையும் நீ புரிஞ்சுக்க வேண்டாமா? உன்னை பிரிந்தால் வரும் துக்கம் என்னன்னு கேட்டா, உன்னை பிரிந்தால் எங்களுக்கு வரக்கூடிய துக்கங்கிறது இந்த லோகத்துல யாருக்குமே வராது, உபய விபூதியிலையும் வராது அப்படின்ட்டு. உபய விபூதியில் தான் அடங்குமோ இந்த துக்கங்கிறது, உபய விபூதியிலையும் அடங்காதுன்னு. ஆகாசத்துக்கு மேல இருக்கும் மட்டுமல்ல, இது சூழ்ந்து அகண்டு ஆழ்ந்து உயர்ந்த அப்படின்னு சொல்ற மாதிரி இது உன்னுடைய ஞானத்தை காட்டிலும் பெருசா இருக்கக்கூடியது எங்களுடைய துக்கங்கிறது. இதை எதையுமே நீ நினைக்கலை. கோவிந்தா நீ தொழுத்த நெல் பசுக்களையே விரும்பி, நீ கோவிந்தன், கோவிந்தனா பசுமாடு மேய்ப்போம் தானே அர்த்தம். அதனாலதான் எங்களை விட்டுட்டு பசுமாடு மேய்க்க போயா போல இருக்கு. அது மட்டுமல்ல கண்ணா, உனக்கு கோவிந்தான் பெயர் வச்சதுக்கு ரெண்டு அர்த்தம் இருக்கு. ஒன்னு மாடு மேய்ப்பவன், ரெண்டாவது மாடு மேய்க்கும் குலத்திலே பிறந்தவன். இதுதான் முக்கியமானது. எங்கள் குலத்திலே வந்து பிறந்தபடினால்தான் நீ கோவிந்தன் ஆகி இருக்கிற. அப்ப எங்கள் குலத்திலே பிறந்து இருக்கும்போது அப்ப எங்களுடைய கஷ்டத்தை நீ புரிஞ்சுக்க வேண்டாமா? எங்களை ரட்சிக்க வேண்டாமா? அதை விட்டு மாடு மேய்க்கிறதா முக்கியம், குளத்திலே இருப்பவர்களை ரட்சிக்கணும் இல்லையா? கோவிந்தா கோவிந்தாபிடேகம் பண்ணினது, கோப ஜாதிகள் இரண்டையும் ரட்சிக்கைக்காக வன்றோம், கோ ஜாதி ரக்ஷண மாத்திரத்துக்காகவோ அப்படின்னு. பசுமாடு ரட்சிச்சா போகுமா? கோவிந்தன் பெயர் இருக்குன்னு சொல்லுவாங்க, பசுமாட்டை ரட்சிச்சா போருமா? அந்த குலத்துக்கு ஏத்த மாதிரி நடக்கணும் இல்லையோ, அதையும் சேர்த்து ரட்சிக்கணும் இல்லையோ, அப்பதானே உனக்கு கோவிந்தங்க பெயர் நல்லா பொருத்தமாக இருக்கும் அப்படின்னு சொல்றான். அது நீ செய்யலையே. கோவிந்தா நின் தொழுத்தனில் பசுக்களையே விரும்பி, பசுக்களையே விரும்பிங்கிறது அழகா விடும். தொழுத்து மாட்டை, மாட்டு தொழுவத்துக்கு தொழு தொழுத்தனில் மாட்டு தொழுவத்தில் அர்த்தம், பசுக்களையே விரும்பி தங்களை அவன் ஆதரியாமையை காட்டுக்காக காட்டுகைக்காக எங்களை நினைச்சே பார்க்கல. பசுக்களையே ஆசைப்பட்டு பசுக்கள் அப்படி என்ன பண்ணிட்டு, பசுக்கள் உன் காலங்கீழே வந்து நிற்கும். நாங்கள் என்ன பண்றோம் கேட்டா, உன் தோளையே அவலம்பனமாக பற்றி விடாதாரே ரட்சிக்காகாதோ. பசுமாடு அது அது கொட்டகையில் இருக்கு, மாட்டு கொட்டைகள் இருக்கு. நீ இங்கிருந்து போய் மாட்டு கொட்டைக்கு போய் அவைகளை எல்லாம் ஓட்டி கொண்டு போகணும். ஆனால் உன்னையே பற்றி இருக்கிற எங்களை நீ விட்டு விடுவாய், உன்னை பற்றி இராமல் வேற எங்கோ இருக்கக்கூடிய மாடுகளை அவித்துக் கொண்டு ஓட்டி கொண்டு போவாய் அப்படின்னா என்ன விஷயம் அப்படின்னா, இது என்ன நியாயம் அப்படின்னு அர்த்தம். அது மட்டும் இல்லாமல், உன்னை பிரிந்தால் கஷ்டப்படுகிற எங்களை ரட்சிக்க வேண்டாமா? அதை விட மாடு மேய்ப்பது முக்கியம். மாடு மேய்ப்பது என்ன தர்மம்னு இருந்தா கூட சதர்மம், சதர்மத்தை செய்யணுமா வேண்டாமா? சதர்மத்தை செய்யணும்பா, ஆனால் பிரிந்தாரே ரட்சிப்பது அது சதர்மம் இல்லையா? அதை விடவா அது ரொம்ப பெரிய சதர்மம். ஆபத்தில் இருக்கவன காப்பாத்துறது தான் முக்கியம். அந்த மாதிரியாக பிரிந்தால் வியசனப்படுவோரை ஆதரிக்கலாகாதோ, தொழுத்தலில் பசுக்களையே விரும்பி துறந்து எம்மை இட்டு அவை மேய்க்க போதி. விரும்பின்னு வேற ஒண்ணு இருக்கு, பசுக்களையே மேய்க்க போனா எங்களை விட்டு விட்டுருந்தா பரவாயில்ல, விரும்பி அதுதான் உனக்கு பிடிச்சிருக்கு, எங்களோட பார்த்து பேசி இருப்பது உனக்கு பிடிக்கவே இல்லை அப்படின்னு ஆயிருக்கு. அதனால அதையும் உனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு போல. இங்க சாட்சாத் அழகா ஒரு விஷயம் சொல்ற, இதுதான் இந்த தனிமை ஒருதலை காதல் ஒண்ணு சொல்றா இல்லையா, அது இருக்கான். நீ ஆசை எங்களோட பேசிச்ச கூட பசுமாட்டை பத்தி தான் பேசுவான் போல.
எங்களை அணைத்துக் கொண்டு கிடக்க செய்தேயும் நெஞ்சு பசுக்களின் மேலே ஆய்த்திருப்பது அப்படின்னு இவாளோட பேசிட்டு இருக்கச்ச எங்களை அணைத்துக் கொண்டு இருக்கச்ச என்ன பண்ணச்ச கூட மனசு முழுக்க பசுமாடு தான் இருக்கும் போல ஏன்னா ஆசை அங்கதான் இருக்கு பசுமாடு வேற மேய்க்க போனோம் அப்படிங்கிறான் இவளோட பேசிட்டு இருக்கும் போதே ஆனா எப்படி இருக்கும் இவாளுக்கு இவர்களை அணைத்துக் கொண்டிருக்கும் போதே திடீர்னு பசுமாடு நினைவு வந்துடும் ஏன்னா மாடு மேல அத்தனை ஆசையா அவனுக்கு தொழுத்தனில் பசுக்களையே விரும்பி துறந்து எம்மை இட்டு அவை மேய்க்க போதே அப்போ எங்களை எல்லாம் துறந்து எம்மை இட்டுனா எங்களை தூக்கி போட்டுவிட்டு உபேட்சிச்சு விட்டு அவை மேய்க்க போதி அந்த பசுக்களே மேய்க்கத்துக்கு போகிறீர்கள் நீ போகிறாய் ஆதலால் நாங்கள் ஒருதலை காமத்தால் பரிதவியா நின்றோம் இதான் எங்களோட கூட இருக்கும்போது கூட பசுமாடு நினைப்புதான் அப்படின்னா எங்களை விட்டு பிரியறதுக்கு பசுமாடு கிடைச்சேன்னு சந்தோஷப்படுறவன் நீ அதே பெரிய துர்மாக நினைச்சு எங்களை விட்டு போகக்கூடியவன் அப்படி இருக்கும்போது எங்களுடைய விருப்பம் எங்களுடைய காமங்கிறது ஒருதலை காதல் தானே இது அதை அழகாக சொல்ற ஒருதலை காதல் முக்கியமான விஷயம் இவர்களை அவன் விரும்பவில்லைங்கிறது மட்டும் இல்லாமல் வேறொரு விஷயத்தை பெரிய விஷயமாக நினைக்கிறான் அப்படின்னு அப்போ கண்ணன் என்ன சொன்னான்னா இந்த சில வார்த்தைகளை எல்லாம் சொன்னான் உங்களை உடைய எனக்கு ஆத்மதாரணம் உண்டோ அப்படின்லாம் சொல்றான் பிள்ளான் அழகா சொல்றாரு இல்லையா உன்னுடைய கடாட்சமே தாரகமா இருக்கிற நான் உன்னை பிரிந்து போகையாவது என் நானே உன் கடாட்சத்துக்காக காத்துட்டு இருக்கேன் நான் எப்படியும் உன்னை பிரிந்து போவேன் போவேனா என்ன அப்படின்லாம் சொன்னா இந்த உன்னுடைய வார்த்தை இருக்கு இல்லையா இதுதான் எனக்கு இன்னும் துக்கத்தை கொடுக்கிறதுங்க ஏன்னா சொல்லிட்டு போயிடுவான் அப்ப இதை இப்படிலாம் சொன்னானே இப்படிலாம் சொன்னானே இதை நினைத்துக் கொண்டிருக்கேன் பழுத்த நல் அமுதினின் சாற்று வெள்ளம் பாவியேன் மணமகந்தோறும் உள்பு கழுத்த பழுத்த நல்ல அமிர்தம் பூர்ணமான அமிர்தம்னு அர்த்தம் சாய்ச்சிருக்க அதனுடைய இன் சாற்று வெள்ளம் இனிமையான ரச வெள்ளம் அந்த ரச வெள்ளம் போல இருக்கக்கூடியது எதுன்னு கேட்டானா அந்த பனிமொழி பணிவுடன் கூடிய மொழி நின் செங்கனிவா என் கல்வ பனிமொழி சிவந்த பிம்ப பழம் போல இருக்கக்கூடிய இதுல இருந்து வரக்கூடிய வார்த்தை திருப்பாவளத்தினுடைய வார்த்தைன்னா பார்க்கறதுக்கும் அழகு கேட்பதற்கும் அப்படி சிராவியமாக இருக்கக்கூடியது கல்வ கல்வனா நீ ரொம்ப எங்களுடைய மனசை அபகரித்து கொள்ளும்படியாக இருக்கக்கூடிய நின் பனிமொழி வினயத்தோடு சொல்லக்கூடிய மொழிகள் பேசும்போது ரொம்ப வினயத்தோட பேசலாம் இல்லையா அந்த மாதிரி இருக்கக்கூடிய மொழிகள் பாவியேன் மனந்தோறும் பாவியேன் மனம் அகந்தோறும் உள்பக் கொழுத்த நான் பாவிய மகா பாபம் பண்ணியிருக்கேன் இந்த இன் கல்வ பணிமொழிக்குள் ஆச்சரியமான அதிமதுரமான வார்த்தை அது கூட எனக்கு துக்கத்தை கொடுக்கறதுன்னா இப்ப எப்படி இருக்கும் அப்போ உள்புக்கு அழுத்த என்னுடைய மனசுல உள்ளே போய் அது நன்னா அழுத்த என்னாலே மறக்க முடியாதபடி அது நிலையாக நிற்க நினைதொரும் ஆவிவேமால் இதை நினைக்கும் ஒவ்வொரு கணத்திலையும் என்னுடைய ஆவியானது எரிந்து போகிறது தகித்து போகிறது ஐயோ அப்படி அதிமதுரமாய் சாந்த ரூபமாய் பிரேம கர்ப்பமாய் அதிமதுரமாய் இருக்கும் சில பணிமொழிகளை அவன் அருளி செய்தொருள இவையிலே நினைக்க நினைக்க என்னையும் ஆய்க்கின்றன என்கிறாள் நினைக்க நினைக்க இதுதானே எனக்கு உயிர் போறதுக்கே காரணமாக இருக்கு என்று சொன்னாள் பனிமொழி நினைதரும் ஆவிவேமால் பகல் நிறை மேய்க்கிய போய கண்ணா பிணியவள் மல்லிகை வாடை தூவ பெருமத மாலையும் வந்தின்றாலோ மணிமிகுமார்வின் முல்லை போது என் மனமுலை கவிழ்வித்து உன் வாய முதம் தந்து அணிமிகு தாமரை கையந்தோ அடிச்சியோன் தலைமிசை நீ அணியானாய் அதுக்கு மேல கண்ணன் என்ன சொல்லுவான் கேட்டா நான் பசுமைக்க போறேனா நான் பசுமைக்க போலேன்னு வச்சுக்கோ ஏன் போறேன்னு வச்சுக்கிறேன் பசுமைக்க போகலையும் வச்சுக்கோ நான் பசுமைக்க போகாம இங்கதான் இருந்துட்டு இருக்கேன் இப்ப இன்னைக்கு பசுமைக்க போல அப்படின்னு வச்சுக்கோ ஏன் அப்படின்னா அதெல்லாம் இருக்கட்டும் கண்ணா இனிமே சிலதெல்லாம் பேசி பிரயோஜனம் கிடையாது ஆனால் நாங்கள் கேட்பது ஒண்ணுதான் நீ பசுமைக்க போறேன்னு வச்சுக்கோ பசுமைக்கு போயிட்டு திரும்பி வரும்போது அப்போதாவது எங்களுக்கு வந்து நீ நல்ல அனுகிரகம் எல்லாம் பண்ணணும் அதாவது பசுமைக்க போய் பகலெல்லாம் பசு மேய்த்து விட்டு அப்ப நீ திருப்பி வரணும் அப்ப வரும்பொழுது மல்லிகை வாடை தூவ பிணியவள் மல்லிகை வாடை தூவ அப்படின்னு பெருமத மாலையும் வந்தின்றாலும் ஓ ஆச்சரியமான சாயங்கால வேலை
சாயங்கால வேளையில பகலெல்லாம் பசுமாடு மேய்த்து விட்டு சாயங்கால வேளை ஆச்சரியமாக நீ திரும்பி வரணும். அப்போ அப்போ உன்னுடைய திருமார்பிலே இருக்கக்கூடிய முல்லை புஷ்பங்கள் இருக்கும், அந்த முல்லை புஷ்பத்தோட வாசனையானது எங்கள் மார்பில் வரணும். அந்த மாதிரி எங்களை நீ பரிரம்பணம் ஆலிங்கனம் செய்து கொள்ள வேணும். ஆலிங்கனம் செய்து கொள்ற சமயத்திலே உன்னுடைய வாயினாலே ஆச்சரியமான நல்ல பனிமொழிகள், வாக் அமிர்தம், போன பாசுரத்திலே சொன்ன மாதிரி அழகான வாய் அமிர்தங்களை எல்லாம் சொல்லி, கர்ணாமிர்தமான வார்த்தைகளை எல்லாம் சொல்லி எங்களை ஆறுதல் செய்ய வேணும். அதற்கெல்லாம் மேல உன்னுடைய தாமரை கை, ஆச்சரியமான ஆபரணங்களோடு இருக்கக்கூடிய உன்னுடைய தாமரை கையை எடுத்து எங்களுடைய சிரசிலே வைத்து, தலையிலே வைத்து, அதுக்கு ஆபரணமாக நீ வைக்க வேண்டும். தலையை மெதுவாக தடவி கொடுக்க வேண்டும். ஒரு கையாலே ஆலிங்கனம் செய்து கொண்டு, ஒரு கையாலே எங்கள் தலையை தடவி, அப்புறம் உன்னுடைய திருமார்பினுடைய முல்லைப்பூவினுடைய வாசனை எங்கள் மார்பில் படும்படி ஆலிங்கனம் செய்து கொண்டு, அப்பொழுது இன்ப பணிமொழின்னு சொல்றாலே பணி பணிமொழி, பணிவான மொழிகள், ஆதரவான மொழிகள், அன்பு மொழிகள், இதையெல்லாம் நீ சொல்ல, அப்போ எங்களுக்கு ஓரளவு அது ஆறுதலா இருக்கும். அது தவிர நான் போறேன், நான் போகல, நான் போனால் என்ன, அதெல்லாம் இருக்கட்டும், இதையாவது நீ எங்களுக்கு செய்துவிட வேண்டாமா என்பதாக இந்த பாசுரத்திலே அடுத்த விஷயத்தை சொல்லுகிறார். பணிமொழி நினைத்தோறும் ஆவிவேகமால் உன்னுடைய பணிமொழியை நாங்கள் நினைக்க நினைக்க எங்களுடைய ஆவி வந்து போகிறது. நாங்கள் என்ன செய்வோம்? பகல் நிறையும் ஏக்கிய போய கண்ணா, பகல் காலத்திலே நிறை மேய்ப்பதற்கு பசுமாடு, நிறை அப்படிங்கிட்டா பசுமாடு கூட்டம், அதை மேய்ப்பதற்காக நீ போகக்கூடியவனே கண்ணா, பிணியவள் மல்லிகை வாடை தூவ, மாலை வேலை அப்படின்னு இருக்கொல்லியோ, அது மல்லிகை மல்லிகை வாசத்தோட கூட, மல்லிகை வாசத்தோட கூட இந்த மாலை வேலை அப்படிங்கிறது வரும். கட்ட விழுந்த மல்லிகை, மல்லிகை பூ கட்டி வச்சுன்னு அந்த கட்ட விழுந்த மல்லிகையானது இருக்கொல்லியோ, அதாவது முட்டை விழுந்தான்னு அர்த்தம். மல்லிகைப்பூ முட்டிலிருந்து மலர்ந்து இருக்கக்கூடிய மல்லிகைப்பூ வாசனையை அப்படியே சுமந்து கொண்டு காற்று வீச அந்த சாயங்கால வேலை, அதுக்கு அந்த அற்புதமான வேலையில நீ திரும்பி வரணும். அப்போ மணிமிகு மார்பினில் முல்லை போது என் வனமுலை கவிழ் விழுத்து, உன்னுடைய மணிமிகு மார்பு, உன்னுடைய திருமார்பில கௌஸ்துவ மணியெல்லாம் இருக்கு, இந்த கௌஸ்துவ மணியை சுத்தி அழகாக முல்லைப்பூ சாத்துவார்கள், தோளிலே முல்லைப்பூ சாத்துவார்கள், அந்த முல்லைப்பூ வாசனையானது என் வனமுலை கவிழ் விழுத்து அப்படின்னு எங்களுடைய மார்பிலே அந்த வாசனை வரும்படியாக நீ பண்ண வேண்டாமா? உன் வாய முதந்தந்து, அதுக்கு மேல உன் வாயினாலே ஆச்சரியமான வார்த்தைகள் எல்லாம் சொல்லி எங்கள் காதுகளிலே அமிர்தத்தை கொடுக்க வேணாமா? அணிமிகு தாமரை கையே, அதுக்கு மேல அணிமிகு ஆபரணத்தோடு கூட இருக்கக்கூடிய உன்னுடைய தாமரை கையை அடிச்சியோம் தனமிசை நீ அணையாய், அடிச்சிகளாக நாங்கள் தாசதாசர்களாக இருக்கக்கூடிய எங்களுடைய தலையிலே அந்த தாமரை கையை நீ அணியாய், நீ அதை எங்களுக்கு ஆபரணமாக ஒரு கால் வைத்துள்ள வேணும். அந்தோ ஐயோ இதை நீ செய்ய வேண்டுமே என்பதாக பிரார்த்திக்கிறார். கண்ணன் எப்படியும் மாடு மேய்க்க போகிறான் அப்படிங்கிற விஷயம் தெரிஞ்சிருத்தோம், அதை இனிமே தடுக்க முடியாது, அதனால அந்த துக்கம்ங்கிறது இருக்கதான் இருக்கு. ஆனால் அந்த துக்கத்துக்கு ஒரு முடிவாக கடைசியில கண்ணன் வந்து எங்களை உபேட்சிக்காமல் இந்த மாதிரி ஒரு பரம அனுகிரகம் செய்தானால் அப்ப அந்த துக்கத்தையும் சகித்து கொண்டு இருக்கலாம் போல இருக்கு. பிள்ளாண்டை சீ சுத்தி பசுமைக்க போகாதிருக்க செய்தே இப்படி படுகிறது என்ன, நானும் பசுமைக்க போகலையே, இன்னும் நானும் போக போறேன், போக போறேனா இல்லையான்னு தெரியலையே, நீங்கெல்லாம் இப்படி சொல்றங்களே அப்படின்னு கேட்டா, அப்ப சொன்னா பசுமைக்க போனாயோ இல்லையோ, பசுமைக்க நீ பசுமைக்க போனையா இல்லையா, நேத்து போனையா இல்லையா, முந்தா நேத்து போனையா இல்லையா, இன்னைக்கும் போகிறாய், நீ போலைங்கிறது கிடையாது, என்ன ஆனாலும் நீ போகத்தான் போகிறாய், நீ முன்னாடி எல்லாம் போய் கொண்டிருக்கிறாய், இப்பொழுதும் போக போகிறாய். அப்புறம் என்ன கேட்டா, பசுமைக்க போய் பகலும் எல்லாம் முடிந்து பிணி அவள் மல்லிகை வாடை தூவ, பெருமத மாலையும் வந்தது கிடாய், பகல் எல்லாம் போய் அதுக்கப்புறம் மல்லிகை வாசத்தோடு கூட மாலை வேலை வந்தது, இந்த பகலெல்லாம் உன்னை பிரிந்தால் உள்ள வியசனம் எல்லாம் தீரும்படி என்னை ஒரு கால் புல்கி, ஒரு கால் நல்லா ஆலிங்கனம் பண்ணி, மிருத சஞ்சீவனமாய் அமிர்த கல்பமான திருவார்த்தைகளாலே என்னை உஜ்ஜீவிப்பித்து, என்னுடைய ஆர்த்தி எல்லாம் போகும்படி உன்னுடைய அழகிய திருக்கைகளை என் தலையிலே ஒரு கால் வைத்தருளா என்கிறாள். அதாவது மூணு விஷயம் சொல்றாரு இதுல. ஒன்னு,
வனமிகு மார்விலில் அதாவது உன்னுடைய முல்லை வாசு முல்லைப்பூ வாசையானது என்னுடைய மார்விலே வர வேணும் அப்படிங்கிற மாதிரி என்ன ஆதரவோடு கூட ஆலிங்கனம் செய்ய வேணும் அப்படின்னு ஒண்ணு. ரெண்டாவது நல்ல அமிர்த வார்த்தைகள் பேச வேணும் அப்படின்னு. மூணாவது அழகிதான உன்னுடைய திருக்கையை தலையிலே வைத்தருள வேணும் மூணு சொல்லியிருக்காள். அது ஒண்ணு ஒண்ணுக்கும் ஒரு தாற்பயம் பிள்ளான்னு சொல்ற. முதல்ல என்ன கேட்டான்னா, உன்னை பிரிந்தாலுள்ள வியசனமெல்லாம் தீரும்படி என்னை ஒரு கால் கூல்கி. ஒரு சமயம் நீ என்ன ஆலிங்கனம் பண்ணுவது, இத்தனை பகல் பொழுதெல்லாம் உன்னை பிரிந்தால் எனக்கு என்ன கஷ்டமோ மொத்த கஷ்டமும் எனக்கு தீரணும், தீரும்படி ஒரு ஒரு நிமிஷம் அந்த ஆலிங்கனத்தாலே என்னுடைய இதுவரைக்கும் பட்ட கஷ்டம் எல்லாம் தீர்ந்துடும், அப்படி தீரும்படியான ஒரு ஆலிங்கனத்தை நீ செய்தோட வேணும். இது முதல்து. ரெண்டாவது என்னுடைய ஆர்த்தி எல்லாம் போகும், அது என்னாவது மிருத சஞ்சீவனமாய் அமிர்த கல்பமான திருவார்த்தைகளாலே என்னை உஜ்ஜீவிப்பித்து. இந்த நல்ல வார்த்தைங்கிறதுக்குள்ள வந்து மிருத சஞ்சீவனம் அப்படிங்கிற இறந்து போனவரை கூட உயிர் பிழைக்க வைக்கக்கூடியதான ஒரு வார்த்தை அது மிருத சஞ்சீவனம். ராமநாமா அப்படின்னு சொல்றது, ராமநாமத்தை பத்தி சொல்லும்போது பிராட்டியாரானவர் அசோகவனத்துல அவருக்கு மிருத சஞ்சீவனமா ராமநாம தான் இருந்தது. அசோகவனத்திலே பிராட்டியாரானவர் வேண்யுத்கிரதனம் அப்படின்னு சொல்லி அந்த மரம் ஒண்ணு இருந்தது இல்லையா, அந்த மரத்துல தூக்கிலே மாட்டி தன்னுடைய வாழ்வையை முடித்துக் கொள்ளலாம் முடிவு பண்ணிட்டார். அப்படியே வாழ்க்கையை முடிச்சுட்டுலாம், வேற எதுவுமே வேண்டாம், இங்க இருக்கிறத காட்டுறோம் இனிமே போயிடலாம்ங்கிற முடிவு பண்ணிட்டார். அதற்கான ஏற்பாடு கூட பண்ணிட்டார் அவர். இந்த சுத்தி இருக்கிற ராட்சையெல்லாம் கொஞ்சம் அசந்து தூங்கிட்டு இருக்கும்போது நம்ம தூக்கலை தொங்கிடலாம் அப்படின்னு அந்த சமயத்துலதான் அவருக்கு சஞ்சீவனமாக வந்ததுதான் ஆஞ்சநேயர் திருவடி சொன்ன ராமநாமம். உடனே அப்ப ஆஞ்சநேயர் அதே மரத்திலேயே மேல இருந்த ஆஞ்சநேயரானவர் ராஜா தசரதோநாம ரதகுஞ்சர வாஜிமான ஆரம்பிச்சு பெருமாள் ஸ்ரீராமனுடைய சரித்திரத்தை சொல்ல அந்த ராமநாமத்தை கேட்டு அதுக்கப்புறம் அவர் கதை அந்த க்ஷணத்துல இருந்து ஆரம்பிச்சு அப்படியே மாறி போச்சு இல்லையா. அதுக்கப்புறம் ஆனந்தம் ஆனந்தம் தானே அவருக்கு, அப்படியே ஆயிடுச்சு இல்லையா. அதனால இந்த ராமநாமங்கிறது மிருத சஞ்சீவனம் சொல்றது பட்டர் சிபாய் சாசனாம பாஷ்யத்துல ராமோ விராமோ விரதகான்னு வரைச்ச மிருத சஞ்சீவனம் சாதிச்சிருக்காரு. அதனால ராமநாமத்துக்கு மிருத சஞ்சீவனம் பெயர். அந்த மாதிரி கண்ணா உன்னுடைய வார்த்தைகள்லாம் மிருத சஞ்சீவனமா இருக்கணும். எங்க மனசுல நாங்கள் அப்படியே ஆவி வேமால் ஆவி வேமால் ஆவி வெந்து போய் நாங்கள் போய் விடுவோங்கிற நிலையில இருக்கச்ச எங்களுக்கு ஒரு ஆறுதல் கொடுத்தது மாத்திரமில்லாமல் எங்கள் உயிரை வீட்டுக் கொடுப்பது போல இருக்கக்கூடிய ஒரு உன்னுடைய வார்த்தைகளாக இருக்க வேணும் அப்படிங்கிறது ரெண்டாவது. மூணாவது என்ன அப்படின்னு கேட்டானா, உன்னுடைய அழகிய திருக்கைகளை என் தலையிலே ஒரு கால் வைத்திருளாய்னு சொல்லும் போது என்னுடைய ஆர்த்தி எல்லாம் போகும்படி உன்னுடைய அழகிய திருக்கை என்னுடைய ஆர்த்தி அப்படின்னா நான் பிரிந்த துக்கம், இந்த துக்கம் எல்லாம் போகும்படியாக உன் திருக்கையை என் தலையிலே வைத்தாய் அப்படின்னு மூணு விஷயத்த சொல்லியிருக்கார். வாசுரம் பார்க்கச்ச பனிமொழி நினைவு தரும் ஆவிவேமால், உன்னுடைய பனிமொழி இருக்கே பனி பணிவுடன் கூசியக்கூடிய மொழி, அதை நினைக்க நினைக்க ஆவி வந்து போகும். பகல் நிறை மேய்க்கிய போஜகன்னா, பகல் காலத்திலே நிறை மேய்ப்பதற்காக பசுமாடு மேய்ப்பதற்காக போஜகன்னா போன கண்ணா, பிணி அவள் மல்லிகை வாடைதூவ பெருமத மாலையும் வந்து நின்றாலும் அப்படின்னு. பிணினா கட்டுன்னு அர்த்தம், பிணி அவிழ்னா கட்டு அவிழ்ந்த அப்படின்னு அர்த்தம், இந்த இடத்துல மொட்டு அவிழ்ந்த அப்படின்னு அர்த்தம். மொட்டா இருந்த மல்லிகைப்பூ சாயங்கால வேலை மலர்ந்துடும், அப்படி மலர்ந்தாச்சுன்னா அதனுடைய வாசை வரும். அதனால பிணி அவள் மல்லிகை வாடை தூவ அந்த பெருமத மாலையும், ஆச்சரியமான அந்த மாலை வேலை அது பெருமதம்னு சொல்ற மகா மதத்தோடு கூட வரதான். ஒரு மதம் பிடிச்ச யானை இருந்தா அது எப்படி இருக்குமோ அந்த மாதிரி மாலை வேலை இந்த மல்லிகை வாசத்தோடு கூட வருது, அத்தனை கம்பீரமா இருக்குமா. அதுக்காக சொல்ற பெருமத மாலையும் வந்து நின்றாலோ, அதுவும் வந்து விட்டது இங்க வந்தின்று அப்படின்னா வந்து வந்துருத்துன்னு மலையாள பாஷையில இப்படி சொல்லுவான். இந்த மாதிரி வந்தின்று ஆளோ ஐயோ நான் என்ன செய்வேன், மணிமிகு மார்பினில் முல்லை போது என் வனமுலை கமழ்விழ்த்து. மணிமிகு மார்பினில் அப்படின்னு சொல்லும்போது எம்பெருமானுடைய திருமார்பிலே ஸ்ரீ கௌஸ்துபம் அப்படிங்கிற மணி இருக்கு, அதுல இருக்கக்கூடிய முல்லை போது அப்படின்னு அர்த்தம். அதாவது பெருமாளுடைய திருமார்பிலே வக்ஷஸ்தலத்திலே முல்லை போது இருக்கும், அது சில இடங்கள்ல பார்த்தோம்னா அந்த கௌஸ்துபத்தை சுத்தியே முல்லை போது சமர்ப்பிச்சிருக்கும், அது இன்னும் அழகா இருக்கும். அந்த ரத்தனம் அந்த ரத்தனத்தினுடைய அழகு அதோடு இருக்கக்கூடிய முல்லை பூவினுடைய வாசனை. என் வனமுலைன்னா அழகிய முலைன்னு அர்த்தம், என் வனமுலை கமிழ் விழுத்து அது கொஞ்சம் இதுவா சொல்ற, அதாவது உன்னுடைய முல்லைப்பூ வாசனை என்னுடைய மார்புக்கு வரணும் அப்படின்னா அந்த அளவு நீ ஆலிங்கனம் பண்ணணும் அப்படிங்கிறதையே கிராமியோக்தி என்றிய கம்பீர் யோக்தியாலே காட சம்ஸ்லேஷத்தை அபேட்சித்தபடி அப்படின்னு அழகா சொல்ற சாக்ஷா சுவாமி. இதெல்லாம் சிலதெல்லாம் சூச்சகமா சொல்லணும், மறைவா சொல்லணும்,
நேர சொன்னா நல்லா இருக்காது அப்படின்னு. அப்போ மறைமுகமாக சொல்லுவதற்காக இப்படி அழகாக உன்னுடைய முல்லைப்பூ வாசம் திருமார்பில் இருக்கும் முல்லைப்பூ வாசனை என் மார்பிலே வீச வேண்டாமா அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறேன். பணமுலையை கவித்து உன் வாய முதம் தந்து அப்படின்னு உன்னுடைய வாயினாலே இருக்கக்கூடிய ஆச்சரியமான திவ்ய வார்த்தைகளை மதுர வார்த்தைகளை எங்களுக்கு தந்து கர்ணாமிரதங்களான உன்னுடைய உக்திகளாலே எங்களை ஆஸ்வசிப்பிக்க வேணாமா, எங்களை உஜ்ஜீவிப்பித்து அப்படிங்கிற எங்களுக்கு வாழ்வு கொடுக்கணும் அது. அணிமிகு தாமரை கையை எந்தோ அடிச்சியோம் தலம் இசை நீ அணியாய். தாமரை கையில எத்தனையோ ஆபரணங்கள்லாம் இருக்கு, நல்லா மோதிரங்கள் இதெல்லாம் போட்டுருக்கோம் எல்லாம். அதனால தாமரசம் போலே இருக்கக்கூடிய ரத்ன அங்குலி ஏகாதி திவ்ய ஆபரண சோபிதமான கைக்குன்னே ஆபரணம் நிறைய சொல்லு, வளையல்கள் மோதிரங்கள் அப்படின்னு. அந்த தாமரை கையை அடிச்சியோம் தலம் இசை அப்படின்னு அடியார்கள் ஸ்ரீலிங்கத்துல அடிச்சின்னு சொல்றார். அடிச்சியோம் தலமிசை நீ அணியாய், மிருத சஞ்சீவனியாக இருக்கக்கூடிய நீ எங்கள் தலைமையிலேயே அலங்காரம் அலங்காரம் போல உன்னுடைய கையை வைத்து அனுகிரகம் செய்ய வேணும் என்பதாக பிரார்த்திக்கிறாள். இந்த வாசுரத்தில் பணிவழி நினைதொரும் ஆவிவேமால் பகல் நிறை மேக்கி எபோயகண்ணா பிணையவள் மல்லிகை வாடிதூவ பெருமத மாலையும் வந்தின்றாடோ மணிமிகுமார்வினில் முல்லை போகுது என் மனமுலை கமழ் விழ்த்து உன் வாயமுதம் தந்து அணிமிகு தாமரை கையை எந்தோ அடிச்சியோம் தலைமிசை நீ அணியாய். தாமரை கையை தலையில வைப்பதாக இங்க பத்மநாபருடைய சேவை அப்படிதான் இருக்கும். அவர் வலது கையில அது கை கீழ சிவனுடைய தலை இருக்கும். அந்த சிவனுடைய தலை மாதிரி எல்லாருடைய தலையிலையும் தன்னுடைய கை வைத்து பெருமாள் அனுகிரகம் செய்கிறார் அப்படின்னு ஒரு ஐதிஹியம் உண்டு. அந்த மாதிரி பெருமாள் கை வைத்து அனுகிரகம் செய்கிற பெருமாள் சிவன். அதாவது ஒவ்வொரு பெருமாளுடைய திருக்கையும் ஒவ்வொரு மாதிரி இருக்கும் இல்லையோ. அப்ப வந்து பெருமாளுடைய அபயப்பிரதானம் உற்சவருக்கெல்லாம் அபயப்பிரதான சத்தோடு பெருமாள் பல உள்ள சேவை சாதிக்கிறார் இல்லையோ. அதாவது பத்மநாப பெருமாள் அடிச்சியோன் தலைமிசை நீ அறியாங்கிறவன் நம்ம தலையிலே கை வைத்து அனுகிரகம் செய்யக்கூடிய ஒரு சேவையில இவர் நமக்கெல்லாம் சேவை கொடுத்து கொண்டிருக்கிறார். அடிச்சியோன் தலைமிசை நீ அணியாய் ஆழி அங்கண்ணா உன் கோர் அப்பாதம் அப்படிங்கிறது இன்னொரு வேற ஒரு விஷயம் இதுல வருது. அதனால அதை நம்ம அப்புறம் பார்ப்போம். ஸ்லோகம் பார்க்கும்போது அம்போஜாட்சத்வகேத்யா எதுகுலஜதயா ஜாத்மனஷ்யா மலத்வாத் கோவிந்தத்வாத் பிரியோத்யத்வசன பரதயா சக்ரராஜாயுதத்வாத் ஸ்ரீநீலாஸ்ம பிரபத்வாத் அதிசுபகதயா கோப நிர்வாகத்வாத் அஸ்தானஸ்நேக சங்காஸ்பதரச உதிதா ஸ்ரீபதிகாரிஜேன. இந்த பாசுரத்திலே ஆத்மனஹா சியாமலத்வாத்துங்கிறது முன்னாடி பார்த்தோம். கோவிந்தத்வாத் நினைகளை கோவிந்தான்னு சொன்னா இல்லையோ, எங்களுடைய துயரமெல்லாம் நேற்று பார்க்கலையே. கோவிந்தான கோவிந்தனாக கோபர்களை ரட்சிப்பவனாக இருப்பானே, எங்கள் குலத்திலே பிறந்து பசுமாடு மேய்ச்சா போருமா, எங்களோட கூட இருக்க வேணாமா, எங்களை ரட்சிக்க வேணாமா அப்படிங்கிற அர்த்தத்துல வந்திருக்கிறது. அப்புறம் பிரியோத்யத்வசன பரதையாதான் இப்ப பார்த்தோம். பிரியமான வார்த்தைகள் அது கல்வ பணிமொழி அப்படின்னு பிரியத்தோடு கூடிய வசனங்களை சொல்லுவன் அப்படின்னு. பிரியம் பெருகும்படியான வச்சனங்களை, பிரீத்தி பெருகும்படியான வச்சனங்களை சொல்லு. சத்தியவாதீச்ச பூதானாம் பிரியவாதீச்ச ராகவஹா அப்படின்னு வரும் பெருமாள் ஸ்ரீராமனை பத்தி சொல்லச்ச. சத்தியத்தை சொல்லுவான் மட்டுமல்ல, பிரியத்தையே எப்பவுமே பெருமாள் ஸ்ரீராமன் சொல்லுவான். ஆனால் சத்தியவாதியா மாத்திரம் இருந்தா போறாது, பிரியவாதியாவும் இருக்கணும். அந்த மாதிரியாக நீ வந்து உன்னுடைய மொழி அப்படிங்கிறது அது கல்வப்பணிவை எங்கள் மனசை அபகரிக்கக்கூடிய கல்வ பணிமொழியாக இருக்கிறது. ஆகையினாலே இப்படி எல்லாம் இருக்கிற அப்படின்னாலே எம்பெருமா இந்த கல்யாண குணங்கள்னாலே அவன் அஸ்தான ஸ்னேக சங்காஸ்பத ரசகா அப்படின்னு ஆச்சரியமான தன்னுடைய போக்கியதையாலே எல்லாருக்கும் சங்கை வரும்படியாக அவன் வந்து பிரிந்து விட்டால் நாம் தாங்க மாட்டோமே அப்படின்னு நாம் நினைந்து பயப்படும்படியாக அந்த அளவு பிரீத்தியை உண்டாக்குபவனாக எம்பெருமான் இருக்கிறான் அப்படிங்கிறது இந்த பாசுரங்களிலே ஆழ்வார் சாதிக்கிறார். அருவார் எம்பெருமானார் தேசியன் திருவடிகளே சரணம்.